கடைசி சாப்பாடு வச்சதுக்கப்புறம் இறை திருநாமம் சொல்லி சாப்பிடுங்கன்னாங்க. அவர் இஸ்லாத்தில் உள்ள ஆள் கிடையாது, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றார். இல்லை சொல்லுங்க, சொல்லி சாப்பிடுங்கன்னாங்க. அல்லாஹ் மேலே ரொம்ப பற்றுள்ள ஆள், எப்பொழுதும் அவ்வாஹுன் அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுதும் தியானத்திலேயே திக்ர்களிலேயே இருப்பவர்கள். ஒரே ஒரு தஸ்பீஹுக்காக தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தவர்கள், அதை பரிசோதனையில் வெற்றியும் கண்டவர்கள், மலக்குகளை ஆச்சரியம் கொண்டு பார்க்கிற அற்புத நபராக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன்றான். கோபத்தில் சொல்லலைன்னா சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அவன் பாட்டில் எந்திரிச்சு போயிட்டான், ரோஷமான ஆள் எந்திரிச்சு போயிட்டான். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், அந்த மனுஷன் சாப்பிட வந்தான், நீங்கள் சாப்பிட தானே கொடுக்கணும், வந்தவன்ட்ட என் பேர் சொன்னால் தான் கொடுப்பேன், தேவையாது உங்களுக்கு, அவன் போயிட்டானா இல்லையா? அந்த மனுஷனுக்கு இவ்வளவு நாள் என் பேரை சொல்லாமல் நானே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, உங்களுக்கு என்ன வந்து போச்சு, நீங்கள் கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் ஆளை பிடிச்சி வச்சு, எப்பா தெரியாமல் நடந்து போச்சு, வந்துருப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி ஆளை கூட்டு வந்து திரும்ப உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்தார்கள். ரப்பு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அப்படி நீ நடந்து கொள் என்கிறான். என் குணம் என்ன, நான் மதம் பார்த்தா செய்கிறேன், நான் விசாரணைன்னு ஒன்று வச்சிருக்கிறேன், அறிவுன்னு கொடுக்குறேன், தெளிவுகளை போதிங்க, அழகான முறையில் சொல்லுங்க. நடக்கிற சில சங்கடங்கள் உண்டு, எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும், எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும், எல்லா இடத்துலையும் போய் எல்லாம் போதிச்சுட்டு இருக்க கூடாது. அபு ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்வாங்க, அல்லாஹ் நல்லதை ஏவும்படியும் தீயதை தடுக்கும்படியும் சொல்கிறான், அது எல்லா இடத்திலும் பொருந்தாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. முதல்ல விளங்கிக்கிறனும், ஆளுக்கு ஆளு போய் நான் வந்து நல்லதை ஏவ போறேன் கெட்டதை தடுக்க போறேன்னா இன்னைக்கு மலிவா கிடைக்கிறதே அட்வைஸ் தானே. இளைஞர்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, வந்துட்டாரா அறுக்கிறதுக்குமா, ரம்பம் போட்டுருவாரா பேசி பேசி அப்படின்றவான், அட்வைஸ் பண்ண வந்துட்டாருன்னு அரண்டு ஓடுவான் அவன். அப்போ இன்றைய காலத்தில் அட்வைஸ்லாம் சரி வராது, பிள்ளைகள்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நாலு பேர் கிடைச்சா மலிவாக கிடைக்கிறது அதானே, சும்மா கிடைக்கிறது அதானே. இன்னும் சில பேர் பாருங்கள், ரோட்டில் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேற ஏதாவது வேலைக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ நாம் போயிருப்போம், அப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் எதுக்காண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த ஆள் வந்துடுவான், சரி வாரண்ட்டு எடையோடு கிளம்பி போயிடுவான். இதெல்லாம் நடக்கும், டைம் பாஸுக்காக வேண்டி கதையை கொண்டு போறது. அல்லாஹ் அழகிய நெறிகளை நமக்கு போதித்து தருகிறார். சரியான முறையில் அணுகணும், இஸ்லாத்து தேவைப்படும் போது எத்தி வைக்கிறது. அல் அம்ரு பில் மஅரூஃப் ஒன் நஹ்யு அனில் முன்கர், எல்லாத்துக்குமானது அல்ல, முதல்ல அவர் தன்னை சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி சித்தப்படுத்தி கொண்டதின் பின்பு அதற்கு பின்னால் ஒரு செய்தியை கொண்டு அழகான முறையில் தேவைப்படுகிற பொழுது சூழல்களை அனுசரித்து சேர்க்க வேண்டும். அவன் முதல்ல எதுக்கு வந்திருக்கிறான்னு பார்க்கணும். அதனால தான் இஸ்லாம் ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்கிற பொழுது அந்த ஏழை இஸ்லாமியனாக இருக்கணும்னு சொல்லல, அஃப்ஸுஸ்ஸலாம் வ அத்உஇமு தஆம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை அழகாக பாருங்கோ, ஏய் எப்பா நீ சலாத்தை பரப்பணும்பா, முதல்ல ஒரு மோமினை கண்டா முஸ்லீமை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், நம்மளை பார்த்து ஒரு சகோதர சமயத்தவன் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறான், சில பேர் தெரியாமல் பதில் சொல்லாமல் அப்படி போவாங்க, பெருமானார் வா அழைக்கன்னு சொல்லுங்கோங்கிறாங்க, சொல்லுப்பா வா அழைக்கன்னு சொல்லு, ஒரு யூதன் வந்து சொல்கிறான் வா அழைக்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் என்ன எண்ணத்தில் சொன்னானோ அது அவனுக்கு கிடைக்கட்டும், அவன் சொல்வது நல்ல நல்ல எண்ணம் என்றால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும், நமக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும், அவனுக்கு சாந்தி மார்க்கமே நசீபாகும் இல்லையா நமது வாழ்க்கை வார்த்தையினால். உனக்கு அது கிடைக்கட்டுமான்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? ஏன்னா நம்ம கையில் ஹிதாயத்து இல்லை, அல்லாஹ் கையில் தான் ஹிதாயத்து இருக்குது. எதை வைத்தும் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்குவார், எதை வச்சுன்னா சொல்ல முடியாது, இதை வச்சு தான் ஹிதாயத்து அதை வச்சு தான் ஹிதாயத்துன்னு சொல்லி ஹிதாயத்துக்கு நிர்ணயம் செய்ய முடியாது. எப்படி சொர்க்கம் கிடைப்பதற்கு இதுதான் வழி என்ற ஒரு வழி கிடையாதோ, எதை வச்சும் கிடைச்சிரும் சொர்க்கங்கிறது. ஒரு ஆள் தேதி சேர்ந்து நத்தி தேய தொழுகிறாரு, அதனால சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்கும்.
என அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த தொழுகைக்கான ஷரத் அல்ல போடுறான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தீஹிம் காஷிஊன். அந்த குஷூ ஹுதுவோட இருக்கணும் அந்த தொழுகை. அந்த மூமின்கள் தான் வெற்றியாளர்கள்லாம். அதே மாதிரி தொழுகையாளர்கள் நரகத்துக்கு கொண்டு போற தொழுகையாளே இருக்குது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். போடுவான் முகஸ்துதிக்காண்டி தொழுதவன், பொடுவோக்கா தொழுதவன் அப்படின்பா, இவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அப்போ ஒரு தொழுகை சொர்க்கத்திலும் கொண்டு சேர்த்து விடும், நரகத்திலும் கொண்டு சேர்த்துடும். தொழுகை மூலமாக சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆள் தொழல்ல, அவர் பாட்டில் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். பெருமானார் சொல்லுவாங்க, இமாம் புகாரி அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள், நாம் எல்லாம் தெரிந்த செய்திகள் தான். ஒரு நாலு காலு பிராணி நாய், அது நாக்க தொங்க போட்டிருந்தது. அவ தவறான வழியில் நடக்கக்கூடிய ஆள். அவ தாக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறும் பொழுது பார்த்தா நாக்க தொங்க போட்டு ஒரு நாய் நிற்குது. நாலு கால பிராணி, அது எப்படி இறங்கி தண்ணி குடிக்கும்? உடனே அதன் மீது கருணை காட்டுறாரு. கருணை காட்டி அதற்கு நீர் கொடுத்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தனை தவறையும் செய்த ஒருவன் இந்த ஒரு காரணத்தினால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுகமான சுவனத்திற்கு தகுதியானால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிற ஹதீஸ். அப்போ எதனால் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹிதாயத்து எதனால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சீரான வழிகாட்டுதல் மூலமாக கூட கிடைச்சிரும் ஒருத்தருக்கு ஹிதாயத்து. ஒரு உதவி உபகாரம் செய்கிறதுனால கூட ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைச்சிரும். பசித்து வர்றவருக்கு உணவு கொடுக்குறீங்க எந்த நிர்பந்தமும் இல்லாமல், அதனால் கூட அவருக்கு ஹிதாயத்து நசீபாயிடும். எத்தனையோ இடங்களில் வெள்ள நிவாரண சந்தர்ப்பங்களில் இடர்பாடுகளுக்கு இடையில் நடந்ததை உதவி செய்த காரணத்தினால் அங்கு உள்ளவர்கள் இஸ்லாத்தில் மாறிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. ஒரு ஆள் பயணம் செய்கிறாரு, பஸ்ஸில் ஏறுறாரு, ஏறி உட்கார்ந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஆள்கள் இடையில இடையில ஏறுவாங்க இல்லையா. வயது முதிர்ந்த சகோதர சமய சொந்தம் ஒருவர் அங்கே ஏறுகிறார். ஏறி வந்ததோடு அங்கே பார்த்தா எல்லாம் ஃபில்லாக இருக்குது, எல்லா சீட்டும் ஃபுல், ஆட்கள் எல்லாம் உட்காந்துருக்கு, கம்பியை பிடிச்சி நிற்கிறவங்களும் நிற்கிறாங்க. இப்போ இந்த வயது முதிர்ந்த சகோதர சமய பெரியவர் அருகாமையில் திரும்பி பார்க்கிறார். இஸ்லாமிய சகோதர இளைஞர் ஒருவர் அந்த இருப்பிடத்தை அவருக்காக விட்டு கொடுக்க முனைகிறார். எழுந்திருக்கிறார், எழுந்து பெரியவங்களை உட்காருங்க அப்படிங்கிறார். இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க, இல்லை உட்காருங்க என்று அவரை அமர்த்துகிறார். இந்த இளைஞர் கையை பிடித்து கம்பியை பிடித்து அவரை நின்று கொண்டு பயணிக்கிறார். பொதுவாகவே முதியவர்களுக்கு அவர்கள் அனுபவம் சாலிகள் இல்லையா, வாழ்க்கையின் பயணங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வந்தவர்கள் இல்லையா. எனவே அவர்களுக்கு இடம் அளித்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கணுமே, நமக்காக வேண்டி அந்த இடத்த தந்துட்டு அந்த இளைஞன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இடையில எங்கேயாச்சும் கொஞ்சமாவது இது கிடைக்குமா, ஒரு இடம் லேசாக கிடச்சி அவனை உட்கார வச்சிடலாமேன்னு ஆதங்கத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் அவர் துருதிக்கிட்டு அவரால் உட்கார முடியல. அந்த முதியவர்களுக்கே உண்டான குணம், உட்கார முடியல. பக்கத்தில் உள்ளார் ஒரு ஸ்டேஜ் வந்து உடனே இறங்கும் பொழுது அந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த இளைஞர் இப்படி பிடிச்சி இங்கே உட்கார் உட்கார். ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல நாமளே பார்ப்போம், அவ்வளோ நேரம் தூரத்தில் ஏறியிருப்பான், வந்துக்கிட்டு இருப்பான், இடையில தான் அவன் வந்திருப்பான். ஒருத்தன் எந்திரிக்கும் போது சட்டுன்னு குறுக்குள்ள போய் உட்காருவான், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த பெரியவர் கையை வச்சுக்கிட்டு இந்த இளைஞரை பிடிச்சி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் இப்போ பேச்சை துவங்குகிறார்கள். அந்த முதியவர் கேட்கிறார், தம்பி எனக்கு அதை மன்னிச்சிக்கங்க, நீங்கள் வந்து எனக்காண்டு இடத்த தந்து ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுட்டு வந்துட்டீங்க, இல்லை பெரியவங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறார். அப்போ அந்த இளமுதியவர் கேட்கிறாரு, ஏன் எனக்காண்டு நீங்கள் இடத்த விட்டு தந்தீங்க, அத்தனை பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் எந்திரிக்கல, நீங்கள் விட்டு தர காரணம் என்ன என்று கேட்கிறார். பொதுவாகவே பொதுவான பதில் சொல்கிறதா இருந்தால் நமக்கு மனசில் வந்து எப்பவுமே இருக்கிற பதில் என்னன்னா, நம்ம ஒரு செய்தி சொல்லுகிற பொழுது இன்னொருவரை சற்று தாழ்த்தி தான் பேசுகிற நிலை வரும். அது மனித இயல்பு, பண்படாத மனங்களுடைய மனித இயல்பு எதாக இருந்தாலும்.
சாதாரணமாக சொல்றதா இருந்தா என்ன, இல்லை நீங்க வயசாளி அதனால நான் தந்தேன், அது கூட ஒரு வகையில் அவரை சற்று தாழ்த்துவது தான். வயசாளி ஏன்னா நீங்க நிற்க முடியாது, உங்க கால் வலிக்கும், நீங்க கம்பியை பிடிச்சி நின்னீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, பலகீனமான ஆள் இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்கிற வார்த்தை கூட அவருடைய மனதை சற்று நோகடிக்கும். அதற்கு உதாரணத்துக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம், வயசாளிகிட்ட வயசு கேட்டு பாருங்க உங்க வயசு என்ன என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருவாங்க, வயசை சொல்ல மாட்டாங்க, பெண்கள் சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அது தேவையில்லை. எப்பவும் நீங்க இளமையா இருங்க, மனசை இளமையா வச்சுக்கங்க, இளமையோடு நினைத்து கொள்ள வேண்டும். மனது எவ்வளவு இளமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் உங்களை உங்களுக்கு ஒத்துழைக்கும். கயிறு, அப்போ அந்த இளைஞன் சராசரி பதிலாக சொல்லாமல் இப்படி தானே சொல்கிறது, வயசாளிங்க நிற்க முடியாது விழுந்துருவீங்க, பிரேக் அடித்தான்னா நானும் அதை நின்றுக்குவேன், நீங்கள் அப்படி சட்டுன்னு கீழே விழுந்துட்டா வயசாளியாச்சே இப்படின்னு சொல்லணும். இதுதான் சாதாரணமாக நார்மலாக சொல்லக்கூடிய பதில். ஆனால் அந்த இளைஞன் சற்று வித்தியாசமாக ஒரு பதிலை சொன்னான், முற்படுத்தினான். அந்த முற்படுத்தி அந்த பதில் அவரை சிந்திக்க தூண்டியது, அந்த பதில் அவரின் ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்தது. சாதாரணமாக பிரயாணம் செய்யக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அவன் பெருசா ஒன்று தாவாளம் செஞ்சிட்டு இருக்கல, அவருக்கு போட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையோ குர்ஆனையோ ஹதீஸையோ போட்டு போதனம் பண்ணிக்கிட்டுலாம் வரல, இதெல்லாம் செய்யல. அந்த முதியவர் நான் இஸ்லாத்தில் வந்ததின் காரணம் என்னன்னு கேட்கிறாரு. அந்த காரணத்தை அவர் பதிலாக தருகிற பொழுது அதை பார்த்தா, ஓ இதுக்குள்ளாலையும் ஹிதாயத்து வருமோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. இதுக்குள்ளேயும் ஹிதாயத் இருக்கா? ஆம் இருந்தது. அந்த இளைஞர் சொன்னார், நான் இருக்கும் இடத்தில் என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நீங்கள் முதியவராக அன்றைய தருணத்தில் இதே போன்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஏறி வந்தால் என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்திருப்பார்களோ எதை செய்ய சொன்னார்களோ அதை தான் நான் செய்தேன், நான் அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். யதார்த்தம் தான், அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் பொழுது தன் சீரிய வழிகாட்டி எதை சொல்லி இருக்கிறார். நமது வாழ்வின் வெற்றி எதில் இருக்கிறது என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முற்படுத்துவதில் தான் இருக்கிறது. நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட அப்படி போதிக்கிறது இல்லை, எனக்காக செய்ய மாட்டியா, எனக்காக இந்த வேலையை முடிச்சு தர மாட்டியா, நான் சொல்கிறேன் நீ பண்ண மாட்டியா என்று தன்னை சார்ந்துதானே நம் பிள்ளை இடத்திலேயே நாம் போதிக்கிறோம். எவ்வளவு பெரிய மடத்தனம் தெரியுமா, நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடவேன், அவங்க சொன்னாங்க, அவங்க தான் இப்படி ஒழுக்கமாக நடக்க சொல்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்கன்னு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முற்படுத்தி உங்கள் பிள்ளைகளிடம் போதியுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்காணவும் சீராக இருப்பார்கள், உங்கள் கண்ணை விட்டு மறைந்தாலும் சீராக இருப்பார்கள். காரணம், கண்ணுக்கு முன்னால் மாத்திரம் தெரிகிற உங்களை வைத்து உங்கள் பிள்ளையை நீங்கள் பண்படுத்தவில்லை. கண்ணை விட்டு மறைந்தாலும் கருணையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்துகிற பொழுது அது எல்லா நேரத்திலேயும் ஒரு சேர ஒரே மாதிரி அந்த பிள்ளை இடத்தில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். உடனே அந்த முதியவர் யோசிக்கிறார், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் சராசரியாக ஒரு தாய்க்கும் தகப்பனுக்குமான பிறவி போன்று பிறந்து இந்த உலகத்தின் நடைமுறை வாழ்வில் தலைவர்கள் வாழ்ந்தது போன்று வாழ்ந்து அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளை போன்று உதிர்த்து இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று 1400 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் அதன் சுருதி குன்றாமல் அதன் செயல் வடிவம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அவர் யார் என்று சிந்திக்கிறார். அவரை குறித்த தேடல் தெரிகிறது. ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளே வருகிறார். எது மூலமான ஹிதாயத்து கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. நாம் மத சார்பற்றவர்களாக காட்சி தர வேண்டும். காரணம், இந்த இஸ்லாம் மத சார்பற்றுதான் அனைவர்களையும் பார்க்கிறது, மனித நேயத்தோடு தான் அனைவர்களையும் அணுக்க சொல்கிறது. எது மூலமாக ஹிதாயத்து கிடைக்கும்னு தெரியாது. இணையதளத்தில் ஒரு மேலை நாட்டு
புதிதாக இஸ்லாத்தில் இணைந்த ஒருவர் ஒரு தகவலை, நான் இஸ்லாத்தில் இணைந்ததன் காரணம் என்ன, எனக்கு எது டர்னிங் பாயிண்ட், எந்த நிகழ்வு எனக்குள்ளால் இஸ்லாத்தை விதைத்தது என்று அவர் பதிவு செய்கிற பொழுது நமக்கு ஆச்சரியம் மேலிடுகிறது. இதற்குள்ளாலும் ஹிதாயத்து இருக்கிறதா? இப்போ நம்மெல்லாம் வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்குள்ள எல்லா ஷைத்தானும் போயிட்டாலும் நடுவீட்டுக்குள்ள ஒரு ஷைத்தான் என்றைக்கும் உட்காந்துட்டு இருப்பான் டெலிவிஷன்ட்டு. அப்போ வீட்டுக்கு மேலெல்லாம் ஆயத்தெல்லாம் மாட்டியிருக்கும், வாசலில் ஆயத்து மாட்டியிருக்கும், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு வல் ஹய்யுல் கையூம். ஏன்பா ஹஸ்ரத் சொன்னார் இதை மாட்டினா ஷைத்தானிய சேட்டையிலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படின்ட்டு. அங்கேருந்து ஷைத்தான் அங்கிட்டு வந்து பார்க்குறான், கொல்லப்புறமா அங்கே இன்னொரு ஹஸ்ரத் கொடுத்தது மாட்டி வச்சுருக்கு, கரெக்டாக வச்சுருக்கு, சுற்றி சுற்றி எல்லா ஆயத்துகளும் மாட்டி வச்சுருக்கு, எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ தான் ஷைத்தான்லாம் சேர்ந்து முடிவுச்சுறான், எப்படா போகிறது உள்ளே அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இடம் ஏதோ ஒரு செட்டிலைட்டு ஒன்று போகுதாண்டா, அது மூலமாக போயிடலான்னு சொல்லி அங்கேருந்து நேராக நடுவீட்டுக்குள்ளேயே சந்தி போட்டு விரிச்சிட்டான். அப்படி இருக்கிறான் இப்லீஸு. அதில் பார்க்கிற காட்சிகள் குடும்பத்தோடு பார்க்க முடியாத காட்சிகள், தகப்பனும் பிள்ளையும் ஒரு சேர அமர்ந்து பார்க்க முடியாத காட்சிகள் தான் இன்று அந்த திரைகளில் இடப்படுகிறது. அதனால் சீர்கேடுகள் அதிகமாக உளவு வந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது இல்லைனாலும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இருக்கு, தலகுனியாமல் அன்றைய காலத்தின் இளைஞன் சென்றால் அவனுக்கு பெயர் அடாவடிக்காரன், தலை குனிந்து சென்றால் அவனுக்கு பேர் ரொம்ப ஒழுக்கமானவன் பண்பட்டவன் பேர். இன்றைக்கி குனிஞ்சதால் நிமராமல் எவனாவது உட்கார்ந்துருந்தான்னா கெட்டு போனான்னு இருக்கும். அதுவும் போர்வைக்குள்ளே போனால் அவன் படுத்துக்கிறான், உள்ளேருந்து ஃப்ளாஷ் லைட்டு மட்டும் வெளியில் தெரியுது, போத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அவ்வளவு மோசமான சூழல் வந்து விட்டது. ஹைர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மையும் நமது சந்ததிகளையும். இபிலீஸ் எங்கேயும் வர முடியல. ஆனால் நமக்கு ஆச்சரியம், அந்த மேலை நாட்டவன் தன் தான் இஸ்லாத்தில் இணைந்த வரலாற்று நிகழ்வை பதிகிற பொழுது, எனக்கு எது இஸ்லாத்தை விதைத்தது என்று சொல்கிற பொழுது, எது இபிலீஸின் செயல் வடிவமாக ஊடகமாக வெளிவந்து நிற்குமோ அந்த ஊடகத்தை அவன் முன்னிறுத்துகிறான். நான் ஒரு நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், டெலிவிஷன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி பல நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அது ஒரு வைத்தியம் தானே, ஒரு நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க பாருங்கள், அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ரிமோட்லாம் அவங்க கையில் வச்சு அது தஸ்பீசியருமா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது அப்படியே அதுமா அதுக்கு மாற்றம் அதுக்கு மாற்றம் இதுக்கு மாற்றம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது அவங்களுடைய இது கேரக்டர். அந்த மாதிரி நான் மாற்றிக்கொண்டே வந்தேன். அவன் சொல்கிறான் நான் மாற்றிக்கிட்டே வந்தேன், ஒரு சேனல் விளம்பரம் போடுவோம் அடுத்தது பார்ப்போம் இப்படின்னு மாற்றிக்கொண்டு வருகிற பொழுது, என் கண்களுக்கு முன்னால் காட்சி அளித்த ஒரு சேனல், இஸ்லாமிய சேனல், இறை இல்லத்தை தாங்கி நிற்கிற கஅபத்துல்லாவினுடைய நேரடி ஒளிபரப்பு சேனல் நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்க்குறேன். அவர் சொல்கிறார் நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மக்கள் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கல்லையை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அங்கேருந்து பார்த்தா ஒரு கூட்டம் நின்று குனிஞ்சு அவங்களுடைய அந்த தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் உட்காந்துக்கிட்டு கையில் எதையோ வச்சு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதற்கு பின்னால் தான் எனக்கு அது குர்ஆனுன்னு தெரிஞ்சுது, அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் ஓய்வுக்காக அப்படியே சாய்ந்திருக்கிறார்கள், சில பேர் ரெண்டு பேர் அங்கனக்குள்ளே கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கு இல்லையா? இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பல நூறு மனிதர்கள் அங்கே இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஏதோ ஒரு சப்தம் அங்கிருந்து வருகிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தான் வந்தது. ஒரு ஓசை அப்படி ஒளி வடிவமாக வெளிவந்தது சப்தம். இந்த ஒற்றை சாத முழக்கம் வந்தது தான் தாமதம், எல்லாம் நிசப்தமாகிவிட்டது. அப்படியே இருக்கிறாங்க, படுத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க, குர்ஆனை கையில் வச்சு அவங்க மடித்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் எந்திரிச்சு அப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இறுதியாக இரண்டாவது ஒரு சப்தம் வந்தது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் வந்தது. சுற்றியவர்கள் சுற்றாமல் நின்றார்கள், படுத்தவர்கள் எழுந்து வந்து நின்றார்கள், ஓதியவர்கள் குர்ஆனை மடித்து கொண்டு அணிவரிசையில் நின்றார்கள், பேசிக்கொண்டிருந்தவர்கள் தன் பேச்சை நிறுத்தி வந்தார்கள். எல்லாம் ஒற்றை வரிகள்
வீடுகளுக்குள்ளால் அப்படி அப்படியே வந்து நின்றார்கள். அவ்வளவு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை எந்த ஆர்மியும் கட்டுப்படுத்தவில்லை, எந்த போலீஸும் கட்டுப்படுத்தவில்லை, எந்த நபர்களும் அவர்களை சரிபடுத்துவதற்கு வரவில்லை. அந்த அணிவரிசையில் நிற்கிற பொழுது கூட ஒருவர் கூட பின்னால் வந்து சரிபடுத்துவதற்கு இப்படி நில்லுங்கள் அப்படி நில்லுங்கள் என்று எந்த விதமான ஒரு நபர்களையும் காணவில்லை. அவரவர்களாக வந்து நின்றார்கள். தொழுகை முடிகிற வரை பார்த்தேன். அந்த லீடர் என்ன சொல்றாரோ அதற்கு அத்துணை நபர்களும் அப்படியே கட்டுப்பட்டு எழுந்து நின்று முடித்தார்கள். இது என்ன ஆச்சரியமான நிகழ்வு என்று நான் பார்த்தேன். அது என்ன என்று நான் அறிய முனைந்தேன். இஸ்லாத்திற்குள்ளால் நான் ஈர்க்கப்பட்டேன், இஸ்லாமியனாக ஆனேன்னு சொல்றார். எப்படி இஸ்லாம் வரும்லாம் சொல்ல முடியாது. இஸ்லாம் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. ஐரோப்பிய மேற்குலகத்தினுடைய ஒரு அதிகாரியாக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒரு நாள் மேலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் பதிகிற தகவல் அது. மிக பிரபல்யமான நபர் மேலே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு அவர் கீழே ஏதோ ஒன்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அங்கும் இங்குமாக அவர் பார்வை செல்கிறது. அங்கே அங்கே மேலேருந்து பார்த்து சும்மா ரசிக்கிறது தானே. அப்படி ரசித்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதை குறித்த கவனத்தை இவர் செலுத்துகிறார். இவர் கண் ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன், ஒரு வயது முதிர்ந்த நபர் ஒருத்தர் வருகிறார். அதே இடத்திற்கு என் பார்வைக்குள்ளால் அகப்படுகிற தூரத்தில் ஒரு இளைஞரும் வருகிறார். அந்த இளைஞர் ஆற்றடையர், அவரும் வந்து நிற்கிறார். அந்த ஆற்றடைய இளைஞனை நான் அடிக்கடி பார்த்ததுண்டு தான். அவரும் வந்து நிற்கிறார், இந்த முதியவரும் வந்து நிற்கிறார். இருவர்களுக்கிடையிலும் ஏதோ ஒரு பேச்சு செல்கிறது. நான் மேல் மாடிகளில் இருந்து பார்க்கிறேன், மாடியிலிருந்து பார்க்கிறேன். எனக்கு மிக தூரமாக அது இருப்பதால் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று மாத்திரம் தெரிகிறது. ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்ற சப்தம் எனக்கு காதுகளுக்கு வரவில்லை. பேச்சு ஒரு கட்டத்தில் சிறிது தூரம் கூட கடந்திருக்காது. வயது முதிர்ந்தவர் தன் கரத்தை தூக்கி ஓங்கி அடித்து விடுகிறார். அந்த இளைஞரை, ஆற்றிடையே இளைஞரை அடித்து விடுகிறார். அந்த இளைஞன் எந்த சபலமும் இல்லாமல், சரணமும் இல்லாமல், வார்த்தைகளில் கூட எந்த விதமான ஒரு விரிசலும் இல்லாமல் அமைதியாக பவ்யமாக கைகளை கட்டி கொண்டு ஏதோ சொல்கிறான். இரண்டாவதும் அடிக்கிறார். என்ன இது, ஒரு மோசமான நிகழ்வு. ஒரு முதியவர் இப்படியா நடந்து கொள்வது, இப்படி அடிக்கலாமா என்று என் மனம் துடிக்கிற அதே வேளையில் ஆச்சரியக்குறியாக தென்பட்டது. அஜானுபவனான உடல் கொண்ட இளைஞன் அந்த அடியை வாங்கி கொண்டு அமைதியாக நின்றதும் பவ்யமாக காட்சியளித்ததும் எனக்கு இன்னொரு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு. உடனே கீழே இறங்கி வந்தேன். மேலிருந்து நேராக கீழே இறங்கி வந்தேன். இறங்கி வந்து அவன் அருகில் சென்றேன். இருவர்களும் நிற்கிறார்கள். பெரியவங்களே, என்ன அடிச்சிட்டீங்க, இப்படி அடிக்கலாமா, அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். என்ன செஞ்சிட்டான், கொடுத்த காசு இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், தராம நாளை கடத்திக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் சொல்கிறான். அந்த கோபம் தான் ஓங்கி அடிச்சிட்டேன். சரி பெரியவரை விடுங்க, தந்துருவாருன்னு அவர் அனுப்பிட்டு இந்த ஆஜானுபவனான உடல் கொண்ட இளைஞனை அருகில் அழைத்தீங்க வாமா. பெரியவர், என்னாச்சு, காசு கொடுக்கலையா? இல்லை, நான் வந்து என்னால் அந்த தொகையை தேர்த்த முடியல. நான் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். சரி ஓகே. எனக்கு ஒரு ஆச்சரியம், அவர் ரொம்ப வயசாளி, ஓங்கி அடிச்சிட்டாரு, ரெண்டாவது அடிக்கிறாரு. குறைஞ்சபட்சம் இப்படி தடுக்கவாதே செய்வாங்க. நீ ஓங்கி திரும்ப அடிக்கிறதுனா இன்றைய கால இளைஞன்ட்டெல்லாம் அது செல்லுபடி ஆகாது. அவர் வலைசாலி இப்படி கொண்டு வந்தாலும் இவன் சப்புன்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். மோசமான ஒரு கலாச்சார சீரழிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த மரியாதை எல்லாம் நம்மிடம் எங்கேயோ எடுபட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் நம் இளைஞர்களை பாதுகாப்பானாக.
சரி தடுத்திருக்கலாமே, தடுத்தாலே அவர் விழுந்திருப்பார், அப்படி கூட செய்யலையே, என்ன காரணம்னு தெரிஞ்சிக்கலாமா என்று அவர் கேட்கிறார். அந்த இளைஞன் பதில் சொல்கிறான், என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதியவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்றார்கள். அந்த மரியாதை ஒரு புறம், இன்னும் ஒன்று, நான் ஏற்கனவே ஒரு குற்றவாளியாக முன்னிருக்கிறேன், அவரிடம் நான் கடன் பெற்றது உண்மை, குறிப்பிட்ட தவணையில் வழங்க தவறியது உண்மை, குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க தவறியது ஒரு குற்றம் என்று அந்த ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிற இதே வேளையில் அந்த பெரியவரை தாக்கினால் இரண்டாவது குற்றத்தையும் செய்த குற்றவாளியாக அல்லவா நான் போயிருப்பேன், நாளை என் இறைவனிடத்தில் என்ன பதில் நான் சொல்வேன், எனவே நான் அமைதியானேன். உடனே என்ன ஆச்சரியம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதர் உதிர்த்த வார்த்தை இந்த ஆஜானுபவனான உடல் கொண்ட இளைஞனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால், எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவனை சாந்தப்படுத்த முடியும் என்றால், அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, சாமானிய வார்த்தை அல்ல. நாளை மறுமையில் விசாரணை உண்டு என்ற ஒற்றை வரி இவனை இப்படி இந்த அளவுக்கு பண்படுத்தி இருக்கிறது என்றால், மறுமையில் விசாரிப்பவன் எவ்வளவு தகுதியாளன், அவன் எவ்வளவு பெரியவன், அவனுக்கு முன்னால் யாரும் அதிகாரம் பெற முடியாதோ என்று நான் சிந்திக்க துவங்கினேன், சிந்தித்தேன், அதை குறித்த தேடலில் இறங்கினேன், உள் புகுந்தேன், உள் புகுந்ததினுடைய விளைவு எனக்குள்ளால் இஸ்லாம் வேறு ஒன்றியது, அப்படியே விருட்சம் அடைந்தது, இஸ்லாத்தில் இணைந்தேன் என்று சொல்பவர் யார் தெரியுமா? இஸ்லாமிய இஸ்லாத்தில் இணைந்து முதல் முதலாக இஸ்லாமிய அந்த மக்களுக்கு மத்தியில் இறைமறை குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்த டாக்டர் மர்மட்டி பிக்கால் அவர்கள் சொல்றாரு, என்ன இஸ்லாம் கவர்ந்த விதம் அப்படிங்கிறார். எதுல ஹிதாயத் இருக்குன்னா நம்மளால கண்டுலாம் முடிக்க முடியாது. நாம நினைக்கிறோம் குர்ஆனை அப்படியே அடிச்சு வரிசையா சொன்னா ஹிதாயத்துல வந்துருவாரு ஒருத்தர், ஹதீஸ பிடிச்சி அடிச்சு சொன்னா வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நீங்க நீங்களாக இருங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக இருங்கள், அல்லாஹ் உங்களின் மூலமாக ஹிதாயத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான். ولا تهينوا ولا تحزنوا அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இன்று உலகம் அல்லாடுகிற இந்த வேளையில், இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகள் என்று கங்கணம் கட்டி முத்திரை குத்தப்படுகிற இந்த வேளையில், இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் மேல்பரப்பில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்றெல்லாம் அகிம்சை வழியில் வாடுகிறோம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் மிக அகங்காரமாக பேசுகிற இந்த வேளையில், ஒட்டுமொத்த மீடியாக்களையும் தன் கரத்திற்குள்ளால் வைத்து நல்லோர்களை பொல்லோர்களாக சுட்டி காட்டுவதற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடக மேடைக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்வான், கலக்கமடையாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முஃமீன்களாக இருந்தால். ஒற்றை வார்த்தையில முடிச்சிட்டான். நீங்கள் போய் அப்படியே எமோஷன் ஆகி அப்படியே வார்த்தை அலங்காரத்தோட அது அதெல்லாம் வேணாம், நீ மூமினாக இருப்பா, உன் கலக்கத்தை போக்குறது நான் பார்த்துக்கிறேன், உன் கவலையை போக்குறத நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த டென்ஷனும் வராது, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. யாரை போய் சந்திக்கிறது? நேராக போய் அமித்ஷா சந்திச்சிருமா, பிரதமர் மோடியை சந்திச்சிருமா, எடப்பாடியை சந்திக்கிறதுக்கே முடியும், சந்திச்சிருவோமாங்கிறான். இதெல்லாம் நீ அதெல்லாம் செய்ய வேணாம், நீ மூமினாக இருக்கிறியா, நீ இருந்துக்கப்பா, எல்லாத்துல குடும்பையும் நான் தானே வச்சுருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஒன்று தொற்ற எழுமோ, நெருங்கிற முடியுமோ, உன்னை ஒரு பிட்டு கூட கை வைக்க முடியாது. கொஞ்சம் தெம்பாக கொம்பனாக சொல்கிறதா இருந்தால் மசில கூட கை வைக்க முடியாது இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட ஈமான் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்க, ஈமான் விவகாரத்தில் இருக்க, அல் மூமின் உண்மை மூமின் யார், மன் அமீனஹுன் நாசு, மக்கள் அச்சந்திருந்திருக்கணும், மின் திமா இஹிம்பாலி, பொருள் உயிர் உடைமை இதிலிருந்து இன்னொருத்த அச்சம் தீர்ந்தா தான் நீ மூமின்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மூமின்கிறாங்க. நம்மகிட்ட ஈமான் வேறு ஒன்றி விட்டால் அல்லாஹ் எப்படியும் கொடுத்துருவான்,
நீங்க மனுஷனா நடந்துக்கோங்கோ. ஒரு ஈமான்தாரி எப்படி நடக்கணும்? ஒரு முஸ்லீம் யாரு? மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, உன்னுடைய கரத்தாலும் நாவாலும், கரத்தாலை கொண்டு முராது செயல்களால், நாவால் கொண்டதினுடைய அர்த்தம் சொற்களால், உன் சொல்லாலும் செயலாலும். இன்னொரு ஆள் நிம்மதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ நீ முஸ்லீம்ங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வீட்டுக்குள்ளேயும் பொருந்தும். கணவன் சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் பொண்டாட்டியும் வீட்டில் பிள்ளைகளும் பயப்படுதுவோம். இவன் எப்போ சூடாகுவானே தெரியல, எப்போ டென்ஷன் ஆவானே தெரியல, என்ன பேசுவான்னு தெரியல. மனசுக்குள்ளே ஓடுது, நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறோம், வர்ற டைம் ஆகிட்டு என்ன டென்ஷனோட உள்ளே வந்து போருவாரோ தெரியலன்னு பொண்டாட்டி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலக சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளுகிற அருகதை படைத்தவர்கள். 63 ஆண்டுகாலங்களில் 23 ஆண்டுகள் மாத்திரமே அவர்களினுடைய சாதனைகளுக்காக ஒதுக்கப்பட்ட எண்ணப்பட்ட நாட்கள். அந்த நாளில் அத்தனைக்குமான அதிபதியான இறைவன் ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன் ஹபீபிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். தோழர்களை சரிபடுத்த வேண்டும், அவர்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும், கட்டமைப்பை சீராக அமைக்க வேண்டும், இதை கடந்தும் செய்திகள் மற்ற இடங்களுக்கும் சென்று சேர்க்க வேண்டும், எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும், இல்லற பந்தங்களில் ஈடுபட வேண்டும், இளையவர்களுக்கு சரியான கல்விகளையும் பாடங்களையும் போதிக்க வேண்டும், பல்வேறு பொறுப்புகளை தாங்கி சுமந்து நிற்கிற என் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், இல்லத்திற்குள்ளால் பெருமானார் வந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது, சராசரி மனிதராகவே இல்லத்திற்குள்ளால் நுழைவார்கள், அத்தனை பொறுப்புகளையும் பதவிகளையும் அவர்கள் சுமந்து வருவது கிடையாது. நான் இல்லத்திற்குள்ளால் சமையல் செய்து கொண்டிருந்தால் என் சமையலுக்கு துணை நிற்பார்கள், அவர்கள் ஆடையில் அழுக்கிருந்தால் அவர்களாக துவைத்துக் கொள்வார்கள், என் பெருமானாரின் ஆடையில் கிழிசல் இருந்தால் அவர்களாக தைத்துக் கொள்வார்கள், செருப்பின் வார் சற்று விடுபட்டிருந்தால் அவர்களாக சரிபடுத்திக் கொள்வார்கள், அவர்களுடைய அலுவல்களை அவர்களே செய்த பின்பு என்னுடைய அலுவல்களிலும் எனக்கு துணை நிற்பார்கள் சராசரி மனிதராக என்று என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்றால் முஸ்லிம். இந்த தன்மை நம்மகிட்ட வெளிப்பட்டா நான் முஸ்லிம்ங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள போன நான் இப்படி தாங்க நடந்துக்குவேன். ஏய் தண்ணியை கொண்டா, இன்னுமா என்ன பண்ணிட்டு இருக்கிற, எடுத்துட்டு வா, அது ஆர்டர் போடுறீங்களா, கொஞ்சம் குழப்பம், முஸ்லீம்ங்கிறதுல கொஞ்சம் விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். நான் முஸ்லீம்னு பேரை சொல்லிக்கலாம், என்ன என் பேர் வந்து அல்லாஹ் பிச்சை சொல்லிக்கப்பா, நீ சொல்லிக்க, அது பிரச்சனை இல்லை, அது உன் இஷ்டம் சொல்லிக்க. ஆனால் உண்மை முஸ்லீமா? இல்லைப்பா, விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். நாம் சரியான வாழ்வை கொண்டு வர வேண்டும் வீட்டுக்குள்ளேயே, அப்படின்னா நம்ம வெளியில் எப்படி நாம் கொண்டு வர போகிறோம்? இப்போ நீங்கள் யார் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், நமக்கு கடைசியில் ஒரு பேர் வரும், என்ன தெரியுமா? இந்த கபரில் வச்சதுக்கப்புறம் சொல்கிற பேர் அப்துல்லா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் பேர் என்ன வேண்டாம் இந்த உலகத்தில் வச்சுக்கோங்கோ, அது உங்களுக்குள்ள பேரை விளக்கி தெரிஞ்ச வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கோங்கோ. உங்களுக்கு பேர் அப்துல்லா தான், அல்லாஹ்வுடைய அடிமை. அது முஸ்லீமாக மூத்தா போன ஆளுக்கும் அப்துல்லான்னு தான் பேர், காஃபிராக மூத்தா போன ஆளுக்கும் அப்துல்லான்னு தான் பேர். அவன் இங்கே வேண்டாம் சூசேன்னு வச்சுக்கலாம், கிருஷ்ணன் வச்சுக்கலாம், முருகன் வச்சுக்கலாம், மோகன் வச்சுக்கலாம், இங்கே வேண்டாம் இவர் அப்துல் காதர்னு வச்சுக்கலாம், அல்லா பிச்சேன்னு வச்சுக்கலாம், அப்துல் சமதுன்னு வச்சுக்கலாம், எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் வச்ச பேர் நீங்களே வச்சுக்கங்க. என்னிடத்தில் வந்தால் எல்லாத்துக்கும் பேர் அப்துல்லா தான். யாரு உண்மை அப்துல்லா, யாரு போலி அப்துல்லான்னு ரெண்டுக்கு மாத்திரம் தான் வித்தியாசம் தேவை. இந்த உண்மை அப்துல்லா யாரு, போலி அப்துல்லா யாரு? என்ஆர்சியை கொடுத்து நாம் இங்கு சந்தேகித்து கொண்டிருக்கிறோம், எப்போ கேட்க போறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா நம்மளை கொண்டு டிடென்ஷன் கேம்பில் தண்டிடுவானோ, அங்கே டிடென்ஷன் கேம்பில் கொண்டு தள்ளிடுவானோன்னு பயந்துகிட்டு இருக்கிறோம், அங்கே சாப்பாடு கிடைக்காதோ, குடும்பத்தோடு இருக்க முடியாதோ, நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாதோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த என்ஆர்சி கூட அமுல்படுத்தாமல் போகலாம், வராமலே போகலாம், அது செல்லுபடி
ஆகாமலே போகலாம் துணிந்து வருபவன் அவன் ஆட்சி கட்டிலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டும் போகலாம் ஆனால் அமரரான மலக்குள் மௌத்து வருகிற பொழுது யாரும் தடுக்க முடியாது கபரில் எல்லாரும் அங்க சொல்லி ஆக வேண்டிய பதில் இருக்கிறது அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கொடி பிடிச்செல்லாம் போராட்டம்லாம் பண்ண முடியாது எல்லாம் தனித்தனி அடி